Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஹவர்ஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம கிச்சனில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு ஃபேவரட்டான டிஷ்ஷு தாங்க மட்டன் பிரியாணி. எப்படி செய்ய போகிறோம் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். நம்ம வந்து பார்த்திங்கன்னா எப்பவுமே வீட்டில் கொஞ்சம் கொஞ்சமாக செய்வோம், இல்லை பெரிய லெவலில் வந்து செய்வோம். அந்த மாதிரிலாம் இல்லாமல் ரொம்ப ரொம்ப ட்ரெடிஷ்னலான மெத்தடில் மண் சட்டியில் மட்டன் பிரியாணி வந்து செய்ய போகிறோங்க. இது வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. ரொம்ப குயிக்கான மெத்தட் தான், நிறைய கஷ்டப்பட்டு செய்யணும் அப்படின்றதெல்லாம் இல்லை. ரொம்பவே ஈஸியான மெத்தடில் ரொம்ப குயிக்காக ஈஸியாக செய்யக்கூடிய மட்டன் பிரியாணி தாங்க நான் இன்றைக்கி உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம பாரம்பரியமான மண் சட்டியில் வந்து செய்யும்போது வந்து பார்த்திங்கன்னா டேஸ்ட் அவ்வளோ ஒரு அட்டகாசமாக இருக்கும். நீங்கள் எப்பயுமே சாப்பிடாத ஒரு புது டேஸ்ட்டாக இருக்கும், அவ்வளோ ஒரு அருமையாக இருக்குங்க. நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா கடையில் விட அதை வாங்கி சாப்பிட்ற டேஸ்ட்டு விட வந்து பார்த்திங்கன்னா இது அவ்வளோ ஒரு அட்டகாசமாக இருக்கும். வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே உங்களை அந்தளவுக்கு பாராட்டுவாங்க, அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். எப்படி செய்து நம்ம இன்றைக்கி வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உடனே வர பெல் சிம்லையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா யூஸ்ஃபுல்லான வீடியோஸும் நோட்டிஃபிகேஷனோட உங்கள் மொபைலுக்கு உடனே வந்து சேரும். இப்போ வாங்க மண் சட்டியில் மட்டன் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். நான் வந்து இன்றைக்கி 1/2 கிலோ அளவுக்கு மட்டன் வந்து எடுத்துருக்கேங்க. நம்ம பிரியாணிக்கு அப்படின்னு சொன்னோன்னா கடையிலே இந்த மாதிரி நல்லா பெரிய பெரிய பீஸாக வந்து கட் பண்ணி கொடுத்துருவாங்க. நான் வந்து எலும்பு சதை ரெண்டும் இருக்கா மாதிரி சேர்த்து எடுத்துருக்கேங்க. நீங்கள் வேணும்னா சதை பகுதி மட்டும் எடுத்துக்கலாம். இது நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஒரு குக்கரில் நம்ம வந்து வாஷ் பண்ணியிருக்க மட்டன் வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி மட்டும் சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு, 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் வந்து சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இது ஒரு 4 விசில் வர வரையும் அடுப்பில் வச்சு எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி கறி வேக வச்சுட்டு சேர்த்தோம் அப்படின்னா நல்லா பூ மாதிரி வெந்து வருங்க. பார்த்திங்கன்னா இப்போ 4 விசில் வந்துருச்சு. இப்போது குக்கரை ஆஃப் பண்ணிக்கலாம். நான் வந்து அடுப்பில் வந்து சட்டி வந்து வச்சுருக்கேங்க. சட்டி நல்லா சூடாகட்டும். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 பேருக்கான அளவு தாங்க நான் சொல்கிறது. சேர்த்துட்டு ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் வந்து சேர்த்துக்கிறேங்க. எண்ணெய் சேர்த்துட்டு 2 இலை, 4 கிராம்பு, 2 ஏலக்காய், கொஞ்சமாக பட்டை வந்து சேர்த்து தாளிச்சிக்கலாங்க. சேர்த்து நம்ம ஏலக்காயெலாம் நல்லா பொரியிற வரையும் லைட்டாக மிதமான தீயில் வதக்கி எடுத்துக்கலாங்க. நல்லா பொரிஞ்சு வர வரையும் இதை வந்து வதக்கலாங்க. இப்போ பாருங்க நல்லா வெடிக்க ஆரம்பிச்சிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நான் வந்து 2 பெரிய வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேங்க, அதையும் வந்து சேர்த்துக்கிறேன். நீல வாக்கில் கட் பண்ணிக்கோங்க, அப்போ தான் சீக்கிரம் வதங்கி வரும். வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா வதக்கலாம். பிரியாணி பொறுத்த வரையும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எண்ணெயில் வெங்காயம் தக்காளியில் எந்த அளவுக்கு வதக்குறோமோ அந்தளவுக்கு டேஸ்ட் வந்து நல்லா கொடுக்குங்க. முக்கியமாக வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும். கூடவே நான் 2 பச்சை மிளகாய் வந்து கிள்ளி போட்டுக்கிறேங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கலாம். இந்த மாதிரி நம்ம நல்ல பழகின மண் சட்டியில் செய்யும்போது வந்து பார்த்திங்கன்னா அந்த சட்டியோட நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்குதுங்க. பிரியாணி வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குது. இப்போ இந்த உப்பு வதங்கிறதுக்கு மட்டும் தேவையான உப்பு வந்து சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்தோன்னா சீக்கிரம் வதங்கி வரும். அதுக்காக பாருங்கள் இப்போ வெங்காயம் நல்லா கோல்டன் கலர் வர்ற வரைக்கும் நல்லா வதக்கிட்டேன். நல்லா சுருண்டு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நான் வந்து ஒரு பெரிய தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேங்க, அதையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்து அதையும் நல்லா வதக்கலாம். தக்காளி வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணி போடும்போது சீக்கிரம் வதக்கிட்டுங்க. தக்காளியும் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரையும் வெந்து எண்ணெய் பிரிஞ்சு வர வரையும் வதக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வெங்காயம் வதங்கும் போதே போட்டோன்னா வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா அடி பிடிக்க ஆரம்பிச்சிரும். அதனால் தக்காளியும் நல்லா வதங்கிட்ட அப்புறம் சேர்த்து அதோடய பச்சை வாசனை போகிற வரையும் நம்ம வந்து வதக்கலாம். நான் வந்து 1/2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டிருக்கேங்க. இதை நல்லா பச்சை வாசனை போகிற வரையும் வதக்கலாம். இந்த மாதிரி அப்புறமா லாஸ்ட்டாக சேர்க்கும்போது நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்குதுங்க. அதேமாதிரி அடி பிடிக்காமல் இருக்குது. மேக்ஸிமம் வெங்காயத்தோடு சேர்க்கும்போது அடி பிடிக்குங்க. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வதங்கிட்டு. பாருங்கள் எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துட்டுருக்குது. இந்த ஸ்டேஜில் கைவிடாமல் லைட்டாக கிளறி விட்டுக்கலாம். பாருங்கள் நமக்கு மசாலா வந்து ஓரளவுக்கு ரெடி ஆகிடுச்சு. இந்த டைமில் நம்ம வந்து எடுத்து வச்சுருக்க புதினா வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு சேர்த்துக்கலாங்க. நம்ம வதக்கும் போதே கொஞ்சமாக புதினா சேர்த்து வதக்கணும் அப்படின்னா நல்ல ஒரு வாசமாக இருக்கும்.
புதினாவும் சேர்த்து அதில் பச்சை வாசனை போகிற வரை வதக்கலாங்க. பாருங்கள் மசாலா நல்லா சுருண்டு வந்துட்டுருக்குது. இந்த டைமில் நம்ம மசாலாலாம் சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள் வந்து சேர்த்துக்கிறேன். ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க. நான் வந்து இதுக்கு பிரியாணி மசாலா இல்லை வேறு எந்த மசாலாவும் சேர்க்கலைங்க. ஏன்னா நம்ம வந்து ஆல்ரெடி பட்டை கிராம்பு அதெல்லாமே பச்சையாக சேர்த்துருக்கோம், அதுவே வந்து நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் தனியாத்தூளுக்கும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. அதிகமாக சேர்த்தோம்னா அதோடய டேஸ்ட் வந்து கம்மியாயிடும். பார்த்திங்கன்னா மசாலா சேர்த்து அதோடய பச்சை வாசனெல்லாம் போன அப்புறம் ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு தயிர் வந்து சேர்த்துக்கோங்க. தயிரும் சேர்த்து நல்லா வதக்கலாம். தயிர் சேர்த்து நல்லா வதக்கலாங்க. நம்ம மசாலாவோட பச்சை வாசனெல்லாம் போயிட்டு எண்ணெய் வந்து நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம சேர்த்து எடுத்து வச்சுருக்க மட்டன் சேர்த்துக்கலாம். பாருங்கள் 4 விசில் வச்சே நல்லா வெந்து தண்ணியோடு இருக்குது. அந்த தண்ணியோடவே சேர்த்துக்கலாம், தண்ணி வந்து வேஸ்ட் பண்ண வேணாம். சேர்த்துட்டு அந்த மசாலாவோட நல்லா பரட்டி விட்டுருங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம பிரியாணிக்கான கிரேவி வந்து ரெடி ஆகிடுச்சு. இதில் நான் வந்து இந்த கப்பில் தான் வந்து அரிசி எடுத்தேன். ஒரு கப்பு அரிசிக்கு 2 கப்பு தண்ணி அந்த மாதிரி வந்து வைக்கணும். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நான் பாஸ்மதி அரிசிலாம் எடுக்கலைங்க, பொன்னி அரிசி தான் எடுத்திருக்கேன். அதனால் ஒரு கால் டம்ளருக்கும் கம்மியான அளவு கொஞ்சம் அதிகமாக தண்ணி வைக்க போகிறோம். ஏன்னா குக்கரில் வந்து போடல, நம்ம சட்டியில் செய்கிறதால கொஞ்சம் ஒரு கிராம் அளவுக்கு தண்ணி வந்து அதிகமாக வைக்கணும். தண்ணி வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சு வச்சேன். இந்த மாதிரி சலசலன்னு கொதிச்சு வந்த அப்புறம் நம்ம வந்து எடுத்து வச்சிருக்க அரிசி வந்து சேர்த்துக்கலாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா பொன்னி அரிசி அப்படின்றதுனால நம்ம கரண்டி விட்டு நல்லா கிளறி விட்டலாம், அரிசி வந்து உடையெல்லாம் உடையாது. இந்த மாதிரி நல்லா ஒன் டைம் கலரை விட்டுக்கலாங்க. இந்த மாதிரி நல்லா கிளந்துட்டு ஒரு அரை எலுமிச்சு பண்ணணும், லைட்டாக சாறு பிசைஞ்சு விட்டுக்கலாங்க. அரிசி வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் வரும், அதுக்காகத்தான். பாருங்கள் இப்போயே நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு கைப்பிடியில் கொத்தமல்லியும் புதினாவும் சேர்த்துட்டு ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாங்க. இது வந்து ஒரு 15 நிமிஷம் நல்லா வேகட்டும். மேலே வந்து இந்த மாதிரி வெயிட் வந்து வச்சுக்கோங்க. மேலே வந்து இந்த மாதிரி வெயிட் வந்து வச்சிட்டோம் அப்படின்னா அதுலேருந்து ஆவிலாம் வெளியே போகாமல் நல்லா வெந்து வந்துடும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 15 நிமிஷம் ஆகிடுச்சு, நல்லா வந்து வெந்துடுச்சு. நம்ம வந்து மண்சட்டியில் செய்யும்போது அடுப்பு வந்து மீடியம் ஃப்ளேமில் வந்து வச்சுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் நான் வந்து ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு நெய் வந்து சேர்த்துக்கிறேன், நல்லா ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். சேர்த்துட்டு நல்லா ஒன் டைம் கிளறி விட்டுடலாங்க. பாருங்கள் தண்ணியெலாம் நல்லா சுண்டி வந்துடுச்சு. இப்போ இது ஒரு 5 நிமிஷம் தம் போட்டோன்னா போதும், இன்னும் நல்லா உதிரி உதிரியாக வந்துடும். ஒரு 5 நிமிஷம் தட்டு போட்டு அப்படியே மூடி வச்சிடலாங்க. அப்புறம் எடுத்து பார்ப்போம் எப்படி இருக்குது அப்படின்னு. இன்னொரு 5 நிமிஷம் ஆற வச்சு நம்ம எடுத்து சாப்பிட்லாங்க. பாருங்கள் இப்போ ஒரு 10 நிமிஷம் ஆகிடுச்சு, நல்லா தம்மில் விட்டு எடுத்துகிட்டு வந்துட்டேன். பாருங்கள் தண்ணியெலாம் நல்லா சுண்டி உதிரி உதிரியாக வருது. பாருங்கள் நம்ம பொன்னி அரிசியில் செஞ்சதுனால கடையில் வாங்குற மாதிரியே இருக்கும். இதே நீங்கள் பாஸ்மதி அரிசிலையும் ட்ரை பண்ணலாம், ரொம்ப சூப்பராக இருக்கும். பாருங்கள் சூப்பரான மட்டன் பிரியாணி வீட்லேயே செம்மையாக ரெடி ஆகிடுச்சு. அதுவும் மண் சட்டியில், ட்ரெடிஷ்னலான மெத்தடில். கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பாருங்கள், உங்களுக்கும் டேஸ்ட்டு ரொம்ப பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ண மறக்காதீங்க. இந்த மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னா நம்ம ஹவஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.